திருட்டு வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வருபவர்கள் மீண்டும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது குண்டாஸ் உள்ளிட்ட நடவடிக்கைகள் பாயும் என கோவை மாவட்ட SP பத்ரிநாராயணன் எச்சரித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் கோவை மாவட்டம் சூலூர் பகுதி, நீலாம்பூர் அண்ணாநகர், காடம்பாடி, மயிலம்பட்டி மற்றும் அப்பநாயக்கன்பட்டி பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் பறிபோன 32 பவுன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரொக்கத்தை கைப்பற்றிய போலீசார் மூவரை கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV கேமராக்களை கொண்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட சுந்தராபுரத்தைச் சேர்ந்த முபாரக் அலி, பீலமேட்டை சேர்ந்த ஜெகநாதன் மற்றும் தொட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் ஆகியோர் இணைந்து திட்டம் திட்டி சூலூர் சுற்று வட்டாரத்தில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்று தெரியவந்துள்ளது. இதனையடுத்து CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட மூவரையும் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகளை இன்று மாவட்ட SP பத்ரிநாராயணன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை புறநகர் பகுதியில் 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த காலங்களில் திருட்டு சம்பவங்களில் பறிபோன நகைகளும் விரைவில் மீட்டெடுக்க தனிப்படைகள் அமைக்கப்படும் எனவும், பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் CCTV கேமராக்களை அமைக்க முன்வர வேண்டும் என தெரிவித்தார். இன்றைய தினம் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டு அப்பநாயக்கம்பட்டி என்ற ஊராட்சியில் நடந்த லைக் நியர்லி ஒரு வாரம் முன்னாடி நடந்த ஒரு ஹவுஸ் பர்க்லரி, அதை டிடெக்ட் பண்ணி 2 அக்யூஸ்ட் எடுத்து 32.5 சவர நம்ம நகை செக்யூர் பண்ணியிருக்கோம். இதில் பர்டிகுலர்லி ஒரு வீட்டில், அவங்க வீட்டில் வந்து நியர்லி 22.5 சவர நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் கேஷ் லாஸ் ஆனது. தொலைந்து போன அதே நகையை எந்த இடத்துல போய் விற்றாங்களோ அதே இடத்துலேருந்தே ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு திருப்பி சேர்த்துருக்கோம். மொத்தமாக இந்த ரெக்கவரியில் வந்து 6 கேஸ் மொத்தமாக நமக்கு சால்வ் ஆயிருக்கு. 32.5 சவர இது வரைக்கும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் 2022 மட்டும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட நம்ம ஃபுல் ரூரல் போலீஸில் மட்டுமே 3 கோடியே 10 லட்சம் மதிப்புள்ள தொலைந்து போன பொருட்களை மொத்தமாக கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லா இதுவாகவும் எல்லா குற்றங்களும் இருக்கும், சிறு குறு குற்றங்கள் எல்லாமே சேர்ந்து போட்டு இருக்கும். நம்ம டோட்டலாக ரெஜிஸ்டர் ஆன கேஸ் 475 கேஸ் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. எல்லா குற்றங்களும் சேர்த்து 408 கேஸில் ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம மேலும் ஒரு 60 கேஸ் மட்டும் தான் டிடெக்ட் பண்ணுறதுக்கே இருக்குது ஆசேஜ். இதை தவிர தொலைந்து போன செல்ஃபோன்கள் அப்படின்றது மட்டுமே 694 செல்ஃபோன்ஸ் இது வரைக்கும் நம்ம ரெக்கவர் பண்ணி மக்கள்கிட்டே திருப்பி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஆன்டி கிரைம் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் கண்டினியூ ஆகும். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் மட்டுமே மாவட்டம் முழுக்க இந்த கிரைம் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டிரைவ் மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணதில் 300 சவரன் தங்க நகைகள் இது வரைக்கும் நம்ம ரெக்கவர் பண்ணி உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இதில் காரமடையில் இருந்த ஒரு பெரிய கொள்ளையும் உண்டு, வடக்கிப்பாளையத்தில் உள்ள கொள்ளையும் உண்டு, நம்ம பொள்ளாச்சி ஈஸ்ட் மகாலிங்கபுரத்தில் இருக்கிற கொள்ளையும் உண்டு, சூலூரில் நடந்த கொள்ளையுமே உண்டு. அதே மாதிரி ராபரி கேஸ் இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் 31 ராபரி கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 31 ராபரி கேஸில் 31 டிடெக்ட் பண்ணி கம்ப்ளீட் ஃபுல் லைக் ஃபுல் டிடெக்ஷனில் போயிருக்கோம். நம்ம இது போன்ற மற்ற எந்த குற்றங்களாகவும் இருக்கட்டும், செல்ஃபோன் திருட்டாகவும் இருக்கட்டும், எல்லா திருட்டிலுமே ஃபோக்கஸ் பண்ணி மாவட்ட காவல்துறை ஃபுல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதே நடவடிக்கை தான் மேலும் தொடரும். பொதுமக்கள்கிட்ட நாங்கள் கேட்குற ஒரே ரெக்வெஸ்ட், உங்களால் எவ்வளோ முடியுமோ கேமராஸ் அதிகமாக போடுங்க. ஒரு ரெசிடென்ஷியல் காலனியாக நீங்கள் முன்னெடுத்து வந்து அந்த காலனிக்கு எங்கே தேவையோ முக்கியமான இடங்கள் எங்கே அந்த இடத்துல போடுங்க. மேஜர் ஹைவேஸ் இருக்கா, இப்போ ஒரு ஊரில் ஒரு ஜங்ஷன் இருக்குது, அந்த ஜங்ஷனில் போடுறதுக்கு முன் வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு திருட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது பொதுமக்களும் காவல்துறையும் சேர்ந்து எடுக்க ஃபுல் நடவடிக்கை. அதே நடவடிக்கை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணால் இன்னும் பெட்டர் டிரெக்ஷன் நமக்கு இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம மேட்டுப்பாளையம் இன்னைக்கு காலையில் மேட்டுப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் 60 கேமராக்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு CSR ஃபண்ட் ப்ராஜெக்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் முக்கியமான இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி 400 இடங்களில் CSR மூலமாக வேறு கம்பெனி மூலம் கேமராஸ் பொறுத்துறதுக்கான ஃபுல் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஜான்வரிக்குள்ளே இது ஃபுல்லாக கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி முடிக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். பழைய குற்றவாளிகள் தான் வெளியில் வந்து இந்த மாதிரியான பழைய குற்றவாளிகள் இப்போ ரீசெண்டாக காரமடையில் நாங்கள் எடுத்தும் பழைய குற்றவாளி தான், அவர் மேலும் குண்டாஸ்க்கான பரிந்துரை பண்ணியிருப்போம். நாங்கள் இங்கே எடுத்ததும் பழைய குற்றவாளி தான் இருக்கு. ஸோ பழைய குற்றவாளிகளை கண்காணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடங்களாக எந்தெந்த குற்றங்களில் இன்வால்வ் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, பர்டிகுலர் லிஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஸ்டேஷன் வைஸ் எடுத்துருக்கோம். நாங்கள் அவங்கள கண்காணிக்கிறதுக்கான ஸ்பெஷல் டீம்ஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி திருப்பி குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு பழைய குற்றங்களுக்கான பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கான நடவடிக்கையும் சரி, அதற்கான ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸும் தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்களில் பெரிய குற்றங்களை திருப்பி ஈடுபட்டாங்கன்னா குண்டாஸ் போன்ற கடுமையான சட்டங்கள் அவங்களை இன்வோக் பண்ணப்படும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மட்டுமே 3 கோடியே 10 லட்சம் மதிப்புள்ள திருட்டு பொருட்கள் திருப்பி எடுத்திருக்கோம்.
இந்த அக்டோபர் 1லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 இருசக்கர வாகன திருட்டுகள் மட்டும் கண்டுபிடிச்சி உரியவர்களுக்கு திருப்பி ஒப்படைச்சிருக்கோம். இருசக்கர வாகன திருட்டும் எங்களுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் திருட்டு தான், கண்டிப்பாக அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணப்படுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம புதுசாக 163 ஆளுநர்கள் நம்ம ஹெட் குவார்டர்ஸ் வந்து நம்ம மாவட்டத்துக்கு திருப்பி போட்டிருக்காங்க. நம்மளும் ஆயுதப்படையிலேருந்து எல்லா காவல் நிலையத்துக்கும் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெங்க் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஓவரால் மாவட்டத்தில் வேகன்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10 பேர் மட்டும்தான், மற்ற எல்லா ஸ்டேஷன்ஸுமே ஃபுல்லாக இருக்குது. இப்போ வர வேண்டிய ரிப்போர்ட் பண்ணுவீங்கன்னா அந்த ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க, ரிப்போர்ட் பண்ணியாச்சுன்னா எந்த பற்றாக்குறையும் இருக்காது நமக்கு. அதுதான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், இந்த 180 பேர் வெளிலேருந்து வரதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிலைமை இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஆயுதப்படையிலேருந்து எல்லாரும் போட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல்வேறு காவல் நிலையங்களும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அந்த ரிப்போர்ட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா பற்றாக்குறை கம்மியாயிடும். பழைய இந்த மாதிரி என்ன க்ளூ இருக்குன்றது பார்த்து நடவடிக்கை எடுக்கப்படும். குட்காவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு ஒரு வாகனத்தையும் நம்மளால் வந்து சர்ச் பண்ணுறதுன்றது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும். நான் முன்னாடி இதுலேயே சொன்னது தான், இன்ஃபார்ம்டு சோர்ஸோடு பிடிச்சாதான் அது மொத்தமாக நிற்கும். இப்போ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 1.5 டன் குட்கா நம்ம சூலூரில் தான் பிடிச்சோம், ஒரு 2 நாள் முன்னாடி தான் பிடிச்சோம் நம்ம. அதுவுமே ப்ராப்பராக ஒரு இன்ஃபார்ம்டு சோர்ஸை வச்சு யார் சப்ளை பண்ணுறாங்க, அது எந்த செயினில் வருது, யார் வாங்குறாங்க, அது வரைக்கும் மொத்த செயினை எடுத்து நம்ம ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த நடவடிக்கை ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். நமக்கு பொதுமக்கள் செயலில் ஏதாவது தகவல் இருந்தாலுமே எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ இன்னும் நம்பருக்கோ அனுப்புங்க, எங்களுக்கு, நாங்கள் அந்த செயினை ஃபாலோ பண்ணுவோம் ஃபார் ஷூர். தேங்க்யூ.